வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தைராய்டு நோயினை பற்றியும் அதை சுலபமாக உணவு முறையினை பயன்படுத்தி எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பெல் சிம்பிளை அழுத்தவும். நமது உடலில் உள்ள தைராய்டு சுரப்பியானது அளவுக்கு அதிகமாகவோ அல்லது அளவுக்கு குறைவாகவோ ஹார்மோன்களை சுரப்பதனால் தைராய்டு நோய் வருகிறது. இதில் ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் என இரண்டு வகைகள். தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு மன அழுத்தம், பசியின்மை, மலச்சிக்கல், மயக்கம், அதிகப்படியான சோர்வு, எடை குறைவு, இதய துடிப்பு அதிகரிப்பு, உயர் இரத்த அழுத்தம், நரம்பு தளர்ச்சி, மாதவிடாய் பிரச்சனைகள், கை நடுக்கம், மூச்சு விடுவதில் சிரமம், கழுத்து வலி போன்ற பல்வேறு அறிகுறிகள் காணப்படும். இத்தகைய அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரின் ஆலோசனைகள் பெறுவது நல்லது. தைராய்டு பிரச்சனை இருப்பதை ஆரம்ப காலத்திலேயே தெரிந்து கொண்டால் மருந்து மாத்திரைகள் இன்றி சில உணவு முறைகளை பயன்படுத்தியே அதனை எளிதில் குணப்படுத்தி விடலாம். தைராய்டு சுரப்பியானது சீராக வேலை செய்வதற்கு அயோடின் மிகவும் அவசியம். எனவே அயோடின் நிறைந்த உணவுகளை அதிக அளவில் உட்கொள்வதன் மூலம் தைராய்டு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். தினமும் நம் உணவில் முட்டை மற்றும் பாலினை சேர்த்து உண்பதன் மூலம் தைராய்டு சுரப்பிற்கு தேவையான கால்சியம் சத்து மற்றும் அயோடின் சத்து கிடைத்து விடுகிறது. அடிக்கடி நம் உணவில் தானியங்களை சேர்த்து கொள்வதன் மூலம் அது உடலில் உள்ள மெட்டாபாலிசத்தை அதிகரித்து தைராய்டு சுரப்பி சீராக இயங்க உதவுகிறது. தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் உணவில் தக்காளியை அதிக அளவில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் தக்காளியில் வைட்டமின் சி அதிக அளவில் நிறைந்துள்ளன. இவை தைராய்டு சுரப்பி சீராக வேலை செய்ய உதவி. தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் சமையலுக்கு மற்ற எண்ணெய்களை பயன்படுத்துவதை விட தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவது நல்லது. ஏனெனில் இதில் உள்ள ஃபேட்டி ஆசிட்கள் தைராய்டு சுரப்பி இயக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தைராய்டு சுரப்பி ஒழுங்காக இயங்குவதற்கு செலீனியம் சத்து மிகவும் அவசியம். பசலைக்கீரை, எள், பூண்டு, இறைச்சி, மீன், காளான், சோயாபீன்ஸுகள், சூரியகாந்தி விதைகள் போன்றவற்றில் செலீனியம் அதிக அளவில் நிறைந்துள்ளது. இத்தகைய உணவு வகைகளை நாம் தினமும் உட்கொள்வதன் மூலம் தைராய்டு பிரச்சனைகளிலிருந்து சீக்கிரமாக விடுபடலாம். நன்றி.